வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆறு பெஸ்ட்டான மெனி ஸ்டாக்கில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மாறி மாறி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மெனி ஸ்டாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் சில ஸ்டாக்ஸுகள் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்து ஒரு ப்ராஃபிட் மூமெண்ட் தான் போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா தனக்குனே ஒரு தனித்துவம் கொண்ட ஸ்டாக்ஸு. ஸோ அதனால் இவங்க ப்ராஃபிட்டை தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறு ரூபாங்களை தான் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ள எல்லா வீடியோக்கு பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. குளோபல் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ல வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் போயிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் பாருங்க, நேற்று 215 புள்ளிகள் பாசிட்டிவ் வந்துச்சு. எஸ்என்பி 500 பார்த்தீங்கன்னா 48 புள்ளிகள் பாசிட்டிவ் இருக்காங்க. டவ் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா 184 புள்ளிகள். ஸோ நாஸ்டாக் இம்பாக்ட், ஸோ யூஎஸ் இம்பாக்ட் வச்சு நம்ம இங்கே ஆசியன் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் போனாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நிக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் 276 புள்ளிகள் பாசிட்டிவ். ஹாங்ஸங் பார்த்தீங்கன்னா 373 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போயிட்டு இருக்காங்க. பட் யூரோப் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் பார்த்தா நல்ல பாசிட்டிவ் வந்து. டாக்ஸ் இத்தாலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 161 புள்ளிகள் பாசிட்டிவ். சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் மார்க்கெட் 91 புள்ளிகள் பாசிட்டிவ். இங்கிலாந்து மார்க்கெட் எஃப்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 59 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ யூகே மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் நல்ல க்ரீன் கலராக பச்சை பசையில் நல்ல ஒரு ஹையான ஒரு போர்ட்ஃபோலியோ தான் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டும் ஒரு சாதகமான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஃபாரின் இன்வெஸ்டர் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ஆக்டிவிட்டி தான் அதே எஃப்ஐஏடிஏ தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 23 நேற்று பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 614 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏ அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 125 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பயங்கர காலம் தான் போயிட்டுருக்காங்க. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ்லேருந்து இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் வைக்க போயிருக்கிறது 130 புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்த நம்ம மார்க்கெட்டு இப்போ ஒரு ஃப்ளாட் வைக்க போயிருக்கு. எகெயின் இது பாசிட்டிவாக போகுமா அப்படிங்கிறது ஃபாரின் இன்வெஸ்டர் கையில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்க பை பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவ், இல்லை செல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான். எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஒரு 30 புள்ளிகள் கிட்ட ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க, அந்த முத்தான ஆறு பெனி ஸ்டாக்கில் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்னும் ஸ்டாக் பார்க்க போகிறோம், பஜாஜ் ஹிந்துஸ்தான். பஜாஜ் ஹிந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் செக்டர் ஸ்டாக், நல்ல ப்ராஃபிட் கொடுக்க ஸ்டாக், ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் செக்டர் ஸ்டாக், அதனால் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 52 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.50 ரூபாய், 52 ஹை அப்படின்னா 25.15 ரூபாய், இப்போ 24.65 ரூபாய் ரேட் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தோம்னா மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 3148 கோடி, வேல் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 14443, 20 டேஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2,94,9,624. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்தீங்கன்னா புக் வலி 33.95 ரூபாய், கரண்டா மார்க்கெட் அதிகமான ஒரு புக்கில் வச்சுருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஏனிங் பர் ஷேர் ஒரு ஃப்ளாட் விலை இருக்காங்க. பி ரேஷியோ அளவுக்கு பட் செக்டர் பி 10.15. ஸோ பஜாஜ் ஹிந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக், ஒரு சுகர் செக்டர் ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஐரான். ஐரான் பார்த்தீங்கன்னா 22.60 ரூபாய் ரேட் இருக்காங்க. 7.36% கொடுத்து கொடுக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்ன செக்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க் நெட்ஒர்க்கிங் செக்டர் ஸ்டாக், சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ ஐடி செக்டர் ஸ்டாக், ஸோ எப்பவுமே ஹை ப்ராஃபிட் அலியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெனி ஸ்டாக் நம்பி பை பண்ணலாம். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.25 ரூபாய், 52 ஹை அப்படின்னா 23.60 ரூபாய். ஸோ லோ ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை நோக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எகைன் இன்வெஸ்டர் நம்பி பிலீவ் பண்ணி பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 282 கோடி, வேல்யூ லாக்ஸ் வந்து 5,076, 2 டேஸ் ஆகுது 2,99,557. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்காங்க, புக் வலி பார்த்தீங்கன்னா 6.54 ரூபாய். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு புக் வலி, பீட்டா வேலை 0.78. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சன்ட் 0.85, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது 10% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூணு தான் போயிருக்காங்க. பி ரேஷியோ 26.89, செக்டர் பி 39.02. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பிங்க, பிபி 3.46. ஸோ ஐரான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 25% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். மூணாவது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் இரிகேஷன், 66.55 ரூபாய் ட்ரேட் இருக்குது. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ பிளாஸ்டிக் டியூப் அண்ட் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சேர்லாம் தயார் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்டுக்கு அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வெறும் 25 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணுது. அன்றைக்கி 66 ரூபாயில் போயிட்டுருக்காங்க, நல்ல ப்ராஃபிட் இருக்குது, 3 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 52 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.50 ரூபாய், 52 ஹை அப்படின்னா 66.70 ரூபாய். ஸோ லோ ப்ரைஸ் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 4,442 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9,692, 20 டேஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1,24,36,397. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பிடபிள்யூ 1.25, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 54.13 ரூபாய். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வேல்யூ வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்சன்ட் 13.08, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது 169% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வந்திருக்காங்க. பி ரேஷியோ பாருங்கள் 5.09, நல்ல ஒரு பயங்கால். செக்டர் பி 102.51. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால் இருக்காங்க. பிபி 1.23. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. ப்ராஃபிட் அள்ளி
கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 டிகிரி ஹையில் இருந்தாலும் எகைன் எகைன் மேலே போயிட்டு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்தளவுக்கு பிலீவ் பண்ணுறாங்க. எகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 32 ரூபா 10 பைசா இருக்கும். 1.42% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஐஓபி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேங்க். நம்ம சேனலில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 17 ரூபாய்க்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு 14 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சேனலில் பண்ணுவோம் 17 ரூபா அதுலேருந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்குகிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் மெல்ல போவாங்கன்னு நினச்சா பட் ஒன்று சடன் பீக்கில் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கல. ஆசை வேணா ப்ராஃபிட்டே வேணுங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்து போட்டாங்க. பட் ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்காது. பட் இந்த 6 மந்த் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா 15 ரூபாய் 80 பைசா ரூபாய் 70 பைசா பண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் நல்ல ஸ்டாக்கில் பண்ணி மேலே போகிறாங்க. அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 60 ஆயிரத்தி 650 ரெண்டு 10 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3 கோடி 77 லட்சத்தி 11 ஆயிரத்தி 611 சோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி 13 ரூபாய் 16 பைசா இருக்காங்க. பீட்டா வழி 1.10 ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிபி 2
ஐஓபி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங், நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சிஎல், ஹெச்எஃப்சிஎல் பார்த்தீங்கன்னா 68 ரூபாய் 50 பைசா ட்ரேட் இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஈக்குமெண்ட் பண்ணுற கம்பெனி, நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் மேலே போகிறாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 9,437 கோடி, வேல் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 11,514, 20 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,61,314. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி 22 ரூபாய் 56 பைசா இருக்காங்க. ஃபேஸ் வழி 1 ரூபாய் இருக்காங்க. பிடபிள்யூ 1.27. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.29%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சன்ட் 2.31, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயர் அடைக்க போகும்போது 15% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூணு போயிருக்காங்க. பி ரேஷியோ 29.65, செக்டர் பி 39.03. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கரம் இருக்காங்க. பிபி 3.04. ஸோ ஹெச்எஃப்சிஎல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கல் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் ஒரு நம்ம வந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எஜேவிஎன், 58 ரூபாய் 55 பைசா ட்ரேட் இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூட் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. 58 ரூபாய் 55 பைசா ட்ரேட் இருக்காங்க. 0.34% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. எஜேவிஎன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல லாபம் கொடுக்குறாங்க. டிவிடன் 3% மேலே டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ பெனி ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா டிவிடன் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஸ்டாக் தான். மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 23,008 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8,347 கோடி, 20 டேஸ் ஆகுதுன்னா 1,70,96,376. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. நெக்ஸ்ட் புக் வழி 35 ரூபாய் 27 பைசா இருக்காங்க. பிடபிள்யூ 0.91, ஏர்னிங் பர்சன் 2.60, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன் எடுக்க முடியும். 18% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 22.52, செக்டர் பிஐ 15.19. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர, பிபி 1.61. ஸோ எஜேபிஎன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15-20% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.